பார்க்க போறோம்னா யூடியூப்ல நம்ம டவுன்லோட் பண்ற வீடியோஸ் நம்மளுடைய எஸ்டி கார்டு டைரக்டா எப்படி டவுன்லோட் பண்ணா பார்க்க போறோம். இந்த வீடியோ அப்படிங்கிறது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா நான் யூடியூப்ல நார்மலா வீடியோஸ் டவுன்லோட் பண்றேன் ப்ரோ. நான் டவுன்லோட் பண்ற வீடியோஸ் பாத்தீங்கன்னா என்னோட போன் ஸ்டோரேஜ்ல போய் ஏறிடுது. இதனால என்னோட போன் ஸ்டோரேஜ் அடி வாங்குதுன்னு சொல்லியிருந்தாரு. என்னோட மெமரி கார்டுல எனக்கு டவுன்லோட் பண்ற மாதிரி ஆப்ஷன் ஒன்று சொல்லிட்டாரு. அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணிருக்கோம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது யூடியூப்ல இருக்க வீடியோஸ் எப்படி நம்மளுடைய போன்ல டவுன்லோட் பண்ணி தான் பார்க்க போறோம். அதாவது நம்மளுடைய எஸ்டி கார்டுல டைரக்டா டவுன்லோட் பண்ணி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நான் அப்படி சொல்லும் போது நோட்டிஃபை ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். யூடியூப்ல லைப்ரரிய பாத்தீங்கன்னா கீழ ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, லைப்ரரின்னு கீழ ரைட் சைடு கார்னர்ல கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா அவங்களோட டவுன்லோட்ஸ் எல்லாமே இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நீங்க மேல டாப்ல பாத்தீங்கன்னா மூணு டாட் போட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. த்ரீ டாட்ஸை கிளிக் பண்ணி இதுல செட்டிங்ஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பாத்தீங்கன்னா செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டேன். இதுல பாத்தீங்கன்னா யூஸ் எஸ்டி கார்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே டேன் ஆஃப்ல தான் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் டேன் ஆன் பண்ணணும். இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் எஸ்டி கார்டு போட்டிருந்தால் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைனா உங்களால் யூஸ் பண்ண முடியாது. எஸ்டி கார்டில் நம்மளுடைய யூடியூப் வீடியோஸை டவுன்லோட் பண்ணுக்காக தான் இந்த வீடியோ. யூஸ் எஸ்டி கார்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நம்ம டவுன்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எஸ்டி கார்டில் தான் சேவ் ஆகும். நம்மளுடைய கேலரியில் சேவ் ஆகாது, நம்மளுடைய எஸ்டி கார்டில் சேவ் ஆகும். அதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளால் யூடியூப்பில் இருக்குன்னு மட்டும்தான் பார்க்க முடியும். யூடியூப் ஆப்பில் நம்மளுடைய எஸ்டி கார்டில் சேவ் ஆயிரும். அப்புறமா நம்ம இந்த வீடியோஸை ஆஃப்லைன்லேயே நம்மளால் யூடியூப் ஆப்பில் வாட்ச் பண்ண முடியும். நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. டவுன்லோட் கொடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்த வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டவுன்லோட் ஆகி நம்மளுடைய எஸ்டி கார்டில் தான் நமக்கு ஸ்பேஸ் எடுத்துக்கும். இதனால் நம்மளுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜுக்கு எந்த விதமான பாதிப்புமே நமக்கு இருக்காது. இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன் நம்மளுடைய இன்டர்னல் ஸ்டோரேஜை பாதுகாக்கிறதுக்காக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அண்டாப்ஸே கேட்க அனுப்பிச்சுருங்க. நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இது மாதிரி நம்ம சேனல் நீங்கள் நிறைய வீடியோஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நான் அப்படி சொல்லும்போது உங்களுடைய வேகம் லொட்டிஷன் ஆர்த்தி ஷாவன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.